சசிகலா குடும்பத்தை துணிச்சலுடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பதற்கும் அதிமுகவின் வலிமையான ஒரு தலைவராக உருவெடுக்க முயற்சிப்பதற்கும் காரணமே டெல்லிக்கு நெருக்கமான ஆடிட்டர் தான் என கூறப்படுகிறது. சட்டசபை கட்சித் தலைவராக எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யப்பட்ட சசிகலாவால் முதல்வர் பதவியில் அமர முடியவில்லை. சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிட்டது சசிகலா. இதனால் எடப்பாடி முதல்வர் பதவிக்கு முன்னிறுத்தப்பட்டார். இந்த அரசியல் ஆட்டத்தின் முக்கிய மூலையாக பக்கத்து மாநிலத்து ஆளுநர் இருந்தார் என்ற தகவலும் வலம் வந்தது. இப்போது எடப்பாடி பழனிசாமி தனிக்காட்டு ராஜாவாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக சசிகலா குடும்பத்தை ஓரம் கட்டிவிட்டு அதிமுகவையும் ஆட்சியையும் முழுவதும் தன் வசமாக்குவதில் முனைப்புடன் இருக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் அந்த ஆடிட்டரின் ஆலோசனைகள் தானாம். இந்த ஆடிட்டர் தான் முன்பு ஓபிஎஸ்க்கு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருந்தார். முதல்வர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என ஓபிஎஸ்ஐ அவர் தடுத்து பார்த்தார். ஆனால் சசிகலா குடும்பத்தின் நெருக்கடியால் பதவியை ராஜினாமா செய்தார் ஓபிஎஸ். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.